ஹாய் ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் வாய்ஸ் தமிழ் சேனல். இன்றைக்கி வந்து டி20 வேர்ல்டு கப்பில் 4 மேட்ச். ஸோ ஃபஸ்ட்டு மேட்சே வந்து பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து அகேன்ஸ்ட் ஆப்கானிஸ்தான் வின் பண்ணதுக்கப்புறம் ஸ்ரீலங்கா வர்சஸ் பங்களாதேஷ் மேட்ச். ஸோ பங்களாதேஷ் அந்த மேட்சை அருமையாக வந்து வின் பண்ணாங்க. ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஸ்டார்ட் அவங்களுக்கு வந்து கிடச்சிருந்தது. பதும் நிஷங்கா 47 ரன்கள், 28 பாலில் 7 பவுண்ட்ரி, ஒரு சிக்ஸர்னு தலைவன் அருமையான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தாரு. குஷால் மெண்டிஸோட விக்கெட் உழந்ததுக்கப்புறம் ஸோ அந்த இடத்துல யாருமே நினச்சி நின்று ஆடல அப்படின்னு தான் சொல்லணும். தனஞ்சயா சில்வா அவர் கடைசி வரைக்கும் ஒரு போராட்டமான நாக்கு தான் வந்து ஆடிக்கிட்டு இருந்தாரு. ஸோ ஃபினிஷர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அசலங்கா, ஸோ அவருமே பார்த்தீங்கன்னா 21 பாலுக்கு 19, வனிட் அசலங்கா பேக் டு பேக் டக் அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் டக் அவுட் ஆக. ஸோ பதுர் நிஷான்காவோட இன்னிங்ஸுக்கு அப்புறம் அந்த இடத்துல ஸ்கோர் எந்திரிக்கவே இல்லைன்னு தான் சொல்லணும். அதன் காரணமாக நல்ல ஒரு ஸ்டெடி ஷாட். ஸோ டோட்டலாக வந்து 9 ஓவரில் 75 ரன்னுக்கு 2 விக்கெட் இருந்த நம்மளுடைய ஸ்ரீலங்கா நீட்டாக வந்து பார்த்திங்கன்னா 124 ரன்னுக்கு 9 விக்கெட் இருந்தால் அந்த ஒரு இன்னிங்ஸை முடிச்சிருப்பாங்க. எஸ்பெஷலி பங்களாதேஷுக்கு பார்த்திங்க அப்படின்னா, ஸோ ரஷாத் ஹசைன் ஸோ அவர் வந்து 3 விக்கெட் அப்படிங்கிறத எடுத்திருந்தார். ஸோ நம்மளுடைய முஸ்தாஃபிசூர் ரஹ்மான் ஸோ அதிரடியான ஷோ. ஸோ அவருமே பார்த்திங்க அப்படின்னா 3 விக்கெட் எடுத்து அஸ்தி இருந்தாப்பில். ஸோ அருமையான ஒரு ஆட்டத்துக்கு அப்புறமா பேட்டிங் அப்படிங்கிறது அவங்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. பங்களாதேஷை பொறுத்த வரைக்கும் ஸோ அந்த இடத்துல வந்து பேட்டிங் அப்படிங்கிறது அவங்களுக்கும் ஆரம்பம் சர்க்கிள் தான். டன்சித் தோசான் போல்ட் ஆவார். நம்மளுடைய சரோட ஓவரில் சௌமியா சர்க்கார் செகண்ட் பாலே வந்து தனஞ்சயாவோட ஓவரில் வந்து டக் அவுட் ஆகி வெளியேற லிண்டன் தாஸ் ஓரளவுக்கு தாக்கு பிடிச்சாடி 36 ரன் அடிச்சிருப்பார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ட்விஸ்ட்டுங்கன்னா மேட்சே ஒரு மாதிரி ட்விஸ்டாக தான் போச்சு. டவுசித் ஹிரிவோடி வனிடா சரங்காவோட ஒரே ஓவரில் ஹேட்ரிக் சிக்ஸ் எல்லாம் பறக்கூட, அதுக்கப்புறம் விக்கெட்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் விழுக ஒரு வழியாக மேனேஜ் பண்ணி 2 விக்கெட் வித்தியாசத்தில் அந்த மேட்சை ஸ்ரீலங்காட்டிருந்து பங்களாதேஷ் வின் பண்ணிட்டு போயிட்டாங்க. வின் பண்ணதுக்கப்புறம் புலிக்குட்டியோட செலப்ரேஷனே வேறு லெவலில் இருந்தது. ஸோ பங்களாதேஷோட ஃபேன்ஸ் எல்லாருக்கும் ஆட்டோகிராஃப் கொடுத்து அந்த ஒரு வெற்றியை நீட்டாக வந்து கொண்டாடினாங்க பங்களாதேஷ். பங்களாதேஷை பொறுத்த வரைக்கும் ஸ்ரீலங்கா அகேன்ஸ்டான இந்த ஒரு வின் அவங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு வின்னு. ஸ்ரீலங்கா இன்னும் இந்த டி20 வேர்ல்டு கப்பில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணல அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்டேட் தொடர்ந்து சொதப்பும் கிளென் மேக்ஸ்வெல். ஸோ காரணம் என்ன அப்படின்னா, லாஸ்ட் 10 மேட்சில் கிளென் மேக்ஸ்வெல் 5 தடவை டக் அவுட் ஆயிருக்காரு. அவரோட ஹையஸ்ட் ஸ்கோரே பார்த்தீங்கன்னா 28 தான். ஸோ இதன் காரணமாக ஆர்சிபி கிளென் மேக்ஸ்வெல் ரிலீஸ் பண்ணுவாங்களா? ஸோ கிளென் மேக்ஸ்வெலோட ஃபார்ம் அப்படிங்கிறது இப்போ ரொம்பவே காணாமல் போயிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் இப்போ பேசப்பட்டு வருது. கிளென் மேக்ஸ்வெலை பொறுத்த வரைக்கும் ஸோ அவர் வந்து ஆர்சிபிக்காக ஒரு பெரிய லெவலில் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்காதப்போ அவர் இன்டர்நேஷ்னல் டீம்னா கண்டிப்பாக ஆடுவார். ஸோ இன்டர்நேஷ்னல் டீமில் ஒரு வெறித்தனமான பெர்ஃபார்மன்ஸ், அதாவது ஓடிஏ வேர்ல்டு கப்பில் 200 ரன் அடித்து தான் இப்போ வந்து அவர் வந்திருக்கிறாரு. ஸோ கண்டிப்பாக இது வந்து ஆக்டிங். ஸோ அதனால் வந்து ஆஸ்திரேலியா அப்படின்னு வந்தால் கண்டிப்பாக கிளென் மேக்ஸ்வெல் அடிப்பார்னு நிறைய பேர் பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ ஆஸ்திரேலியாவுக்காக ஃபஸ்ட் மேட்சை இறங்கின நம்மளுடைய கிளென் மேக்ஸ்வெல் டக் அவுட் ஆகி வெளியேறினதுக்கப்புறம் என்னப்பா இது ஆக்டிங்னு பார்த்தா ஓவர் ஆக்டிங்காக இருக்குது அப்படிங்கிற மாதிரி மேக்ஸ்வெலாக ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ மேக்ஸ்வெலோட ஃபார்ம் ரொம்ப க்ரூஷியல், அதுவும் எஸ்பெஷலி ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் பவுலிங்னு எல்லாத்துலேயுமே மேக்ஸ்வெலோட ஃபார்ம் வந்துட்டு க்ரூஷியலான ஒரு விஷயம். பட் அவர் தொடர்ந்து 10 மேட்சில் 5 டக் அவுட் அப்படிங்கிறது அவரோட இன்கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுது. ஸோ ஆல்ரெடி அவரை வார்ம்அப் மேட்சில் ட்ராப் பண்ணி ஸோ அவருடைய பேக்கப் எல்லாம் யூஸ் பண்ணி பார்த்துட்டாங்க. அதனால் எந்த டைமும் கிளென் மேக்ஸ்வெல் இதே மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணிருந்தார்னா அவரை எப்போ வேணாலும் ட்ராப் பண்ணுறதுக்கு ஆஸ்திரேலியா தவற மாட்டாங்க அப்படிங்கிறதுல எந்த விதமான டவுட்டும் கிடையாது. ஏன்னா வேர்ல்டு கப் அண்ட் WTC வின்னிங் கேப்டனான பேட் கமின்ஸையே இந்த T20 சைடில் அவங்க வந்து பெஞ்ச் பண்ணி தான் வச்சுருக்கிறாங்க. ஸோ அதனால் நம்மளுடைய கிளென் மேக்ஸ்வெல் விதிவிலக்கு கிடையாது. ஸோ அடுத்தது லோக்கல் டோர்னமெண்ட்டில் செஞ்சுரி அடித்து அசத்தி இருக்கும் அபிஷேக் சர்மா. அபிஷேக் சர்மாவை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் சீரியஸில் வந்து பார்த்திங்கன்னா பண்டர்ஸ் 11 வெர்சஸ் மெராக்கோ கிரிக்கெட் கிளப் அப்படிங்கிற 2 டீமுக்கு அகேன்ஸ்டான மேட்ச் ஆடி இருந்தார். ஸோ அவருடைய அந்த ஒரு அருமையான செஞ்சுரி அவரோட டீம் 280 ரன் டார்கெட்டை அசால்ட்டாக 2 ஓவர் மிச்சம் வச்சு ஜெயிக்கிறதுக்கு வந்துட்டு ரொம்பவே ஹெல்ப்பாக இருந்தது. பண்டர்ஸ் டீம் கிட்ட ஆடி இருந்தார். ஸோ பண்டர்ஸ் டீம் அவரோட கேப்டன் சமீர் அப்படிங்கிற அந்த ஒரு தான் டாஸை வின் பண்ணி பவுலிங் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணியிருப்பார். ஸோ அது மட்டும் இல்லாமல் மேரியோ வந்து பார்த்திங்கன்னா 249 ரன்னை வந்து அடிச்சிருப்பாங்க. 250 அப்படிங்கிறது கண்டிப்பாக அந்த இடத்துல அடிக்க வேண்டிய டார்கெட்டாக இருந்தது. எஸ்பெஷலி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய தலைவன் 14 சிக்ஸரோட 25 பாலில் செஞ்சுரி அப்படிங்கிறத அடித்து 26 பாலுக்கு 103 அப்படிங்கிற ரன்ஸோட தலைவன் வந்து அவுட் ஆகிருப்பார். பட் ஆனால் வந்து மேட்சை வந்து நம்மளுடைய அபிஷேக் சர்மாவோட டீம் ஈஸியாக வின் பண்ணிட்டாங்க. 2 ஓவர்ஸ் மிச்சம் வச்சு அடிச்சிட்டாங்க. ஸோ அவருடைய இந்த ஒரு அருமையான ஃபார்ம் அடுத்ததாக சிம்பாபிக் அகேன்ஸ்டாக T20 வேர்ல்டு கப் முடிஞ்சதுக்கப்புறம் இந்தியா வந்து டூர் இருக்குது. அந்த டூரில் வந்துட்டு ரோஹித் சர்மாவோடைய இடத்துல அபிஷேக் சர்மா ஓப்பனிங் விளாடணும் அப்படிங்கிற மாதிரி இப்போ நிறைய சைட் லைன்ஸ் வந்துட்டுருக்கு. ஈவன் இவரச்சிங் அவர் வந்து வேர்ல்டு கப்பில் ஒரு க்ரூஷியல் மெம்பராக இதுக்கப்புறம் இருக்க போகிறாருன்னு சொல்லியிருக்காரு. வெயிட் பண்ணி பார்ப்போம் அபிஷேக் சர்மாவோட இந்த ஒரு ஆட்டம் வெறித்தனமாக இருக்க போதானே. அடுத்த அப்டேட், மாசான ஒரு மிகப்பெரிய பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து அசத்திருக்கும் ஃபசல் ஃபர்கோட மிகப்பெரிய கான்செப்ட். ஃபசல் ஃபரோக்கியை பொறுத்த வரைக்கும் ஸோ அவருடைய இந்த ஒரு ட்ரீம் ஸ்பெல் அப்படிங்கிறது வந்துட்டுருக்கு.
இருக்கு. ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து 5 விக்கெட் ஆல், செகண்ட் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா 4 விக்கெட் ஆல்னு. இப்போ அவர் தான் டி20 வேர்ல்டு கப் 2024 லீடிங் விக்கெட் டேக்கராக இருக்கிறாரு. அவருக்கு அடுத்தபடியாக ரஷித் கான் 6 விக்கெட்டோட செகண்ட் பிளேஸில் இருக்காரு. ஸோ அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆப்கானிஸ்தானை பொறுத்த வரைக்கும் என்னுடைய இந்த பெர்ஃபார்மன்ஸ் ஆப்கானிஸ்தானுக்கு ஒரு வின்னிங் நோட்டில் முடியணும்னு நான் ஆசைப்பட்டேன். ஸோ ரெண்டு மேட்ச்சில் நான் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தேன், என்னோடய டீமும் வின்னிங் நோட்டில் இருக்காங்க. இதை அப்படியே எடுத்துகிட்டு போய் லாஸ்ட் மேட்ச் வரைக்கும் நான் வந்து கன்டினியூ பண்ணணும்னு விரும்புகிறேன். ஸோ என்னுடைய இந்த ஒரு பர்ஃபார்மன்ஸ் எனக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறது முக்கியம் இல்லை, என்னோடய டீமுக்கு எந்த அளவுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறது தான் முக்கியம். ஸோ கண்டிப்பாக வந்து என்னோடய டீமை ஒரு வேறு லெவல் ஸ்கோருக்கு நான் கொண்டு போவேன் அப்படிங்கிற மாதிரி இப்போ ஃபசல் ஃபராக்கி சொல்லியிருக்கிறார். ஃபசல் ஃபராக்கியை பொறுத்த வரைக்கும் ஸோ அவர் வந்துட்டு கண்டிப்பாக வந்து ஒரு தரமான பிளேயராக இதுக்கப்புறம் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. இதுக்கப்புறம் அவரை வந்து ஐபிஎல் அது மட்டும் இல்லாமல் நிறைய டொமஸ்டிக் டீம்ஸில் நம்ம பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நிறைய வந்துட்டு டி20 லீக்ஸ் இப்போ அங்கேயும் இங்கேயும் வந்துட்டு இருக்கிறதுனால ஃபசல் ஃபராக்கி மாதிரியான நல்ல ஒரு குவாலிட்டி பிளேயரை அவங்க வந்து டி20 லீக்ஸில் எடுப்பாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற சொல்லுங்கள். ஸோ அடுத்தது நம்முடைய ரோஹித் சர்மாவுக்கு இன்ஜுரி. ஸோ ரோஹித் சர்மாவை பொறுத்த வரைக்கும் இன்ஜுரி அப்டேட் நம்மளே சொல்லியிருந்தோம், பட் ஆனால் இன்னைக்கு ரோஹித் சர்மா ப்ராக்டிஸ் ஆரம்பிக்கும் போது ஸோ அவங்களுடைய தம்பில் வந்து இன்ஜுரி ஆகிருக்கு. அதை வந்துட்டு இப்போது ஜஸ்ட் ஃபோட்டோஸாகவும் எல்லாம் வெளியே வந்துட்டுருக்குது. ரோஹித் சர்மாவை பொறுத்த வரைக்கும் ஸோ அவர் ஃபஸ்ட்டு மேட்சை பார்த்தீங்கன்னா 50 அடித்ததுக்கப்புறமா ஸோ ரிட்டையர்ட் ஆகிருப்பார். அவர் ரிட்டையர்ட் ஆகிட்டு போனதுக்கப்புறமா ஸோ கண்டிப்பாக இந்த இடத்துல வந்துட்டு நம்முடைய ரோஹித் சர்மா திருப்பி வருவாரா, அவரோட இன்ஜுரி அப்டேட் எப்படி இருக்குன்னு நிறைய பேர் வந்து கேட்டுட்டுருந்தீங்க. ஸோ நேற்று நம்ம அவரோட இன்ஜுரி அப்டேட் அப்படிங்கிறது சொல்லியிருந்தோம். ஸோ ரோஹித் சர்மா கண்டிப்பாக வந்துட்டு ஒரு தரமான பிளேயர். ஸோ அவர் வந்து ப்ராக்டிஸை வந்து ஆரம்பிக்கிறாரா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருந்தோம். ப்ராக்டிஸ் அவர் நேற்று ஆரம்பிக்கல, பட் இன்றைக்கி ரோஹித் சர்மா ப்ராக்டிஸ் ஆரம்பிச்சிருக்கிறாரு. அவருடைய தம்பில் இன்றைக்கி வந்து இன்ஜுரி ஏற்பட்டிருக்கு. ஸோ அந்த தம்பு இன்ஜுரி காரணமாக அவர் வந்து பாகிஸ்தானுக்கு அகேன்ஸ்டான மேட்ச் வந்து ஆடுவாரா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய விஷயமும் நிறைய பேர் வந்து க்வெஸ்சன் மார்க்கில் கேட்டுட்ருக்காங்க. ஆல்ரெடி அவருக்கு வந்து ஃபஸ்ட் மேட்சில் இன்ஜுரி. ஸோ இப்போ தம்பில் வந்து ப்ராக்டிஷன் இன்ஜுரி ஏற்பட்டிருக்கு. ப்ளஸ் டீம்ஸ் வந்து ரொம்பவே வந்து க்ரூஷியலாக அவரை வந்து செக் பண்ணியிருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது பாகிஸ்தானுக்கு அகேன்ஸ்டான மேட்சில் ரோஹித் சர்மா ஆடுவாரா அப்படிங்கிறது இப்போது மார்க்குக்கு போயிருக்கு. கண்டிப்பாக ஒரு ஆர்னும் நான் ஃபீல் பண்ணுறேன். உங்களுடைய ஒப்பீனியன் என்னென்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அடுத்தது பவுலிங்கில் கலக்கியிருக்கும் நம்மளுடைய விராட் கோலி. ஸோ விராட் கோலி ரோஹித் சர்மா ரெண்டு பேர் சேர்ந்து இன்றைக்கான ப்ராக்டிஸ் செஷனில் பவுலிங்கில் மாஸ்க் காட்டியிருக்கிறாங்க. ஸோ விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் அவர் ஆல்ரெடி வந்து ஓடிஏ வேர்ல்டு கப்லேயே வந்துட்டு பவுலிங் போட்டதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக வந்துட்டு கிங் கோலி அவர் டி20 வேர்ல்டு கப்லேயே பவுலிங் போடுவாரா அப்படிங்கிற ஸ்டில் நிறைய பேர் வந்து அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் இருக்கீங்க அப்படின்னு எனக்கே தெரியும். ஸோ இப்போ விராட் கோலி இன்றைக்கான ப்ராக்டிஸ் செஷனில் பவுலிங் போட்டிருக்கிறாரு. பவுலிங் போட்டதோட மட்டும் இல்லாமல் விக்கெட்ஸ் அப்படிங்கிறதையும் வீழ்த்தி அசத்தியிருக்கிறாரு. ஸோ விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் ஸோ அவர் ப்ராக்டிஸ் செஷனில் சஞ்சு சாம்சன் அதுக்கப்புறம் ரிங்கு சிங் இவங்க ரெண்டு பேரோட விக்கெட்டை எடுத்து அசத்தியிருக்காப்புல. ஸோ அது மட்டும் இல்லாமல் அதோட செலப்ரேஷன்ஸ்லாம் வேறு லெவலில் இருந்தது. அவர் விக்கெட் எடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நீட்டாக வந்துட்டு அந்த ஒரு செலப்ரேஷன் இருந்தது. ஹர்திக் பாண்டியெல்லாம் போய் தூக்கிட்டுலாம் இருந்தார் ஸோ நம்மளுடைய விராட் கோலியை. ஸோ விராட் கோலி எந்த டைமில் வேணாலும் பவுலிங்க்கு வர்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. டீமை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய சிராஜ் ஃபீல்டிங்கில் செமையாக வந்துட்டு அசத்தியிருக்கிறாப்புல. ப்ளஸ் ஹர்திக் பாண்டியோட ஃபீல்டிங்கும் செம சூப்பராக இருந்திருக்கு. பேட்டிங்கில் சூரியகுமார் யாதவோட ஒரு அதிரடியான சிக்ஸர்ஸ் அப்படிங்கிறத நம்மளால் வந்து பார்க்க முடிஞ்சுது. எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ப்ராக்டிஸ் செஷன் ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராக்டிஸ் செஷன். ஸோ ரிஷப் பண்ட் அதுக்கப்புறம் ரோஹித் சர்மா அதே நேரம் குல்தீப் யாதவ் இவங்க எல்லாருமே நல்ல ஒரு ப்ராக்டிஸ் செஷன் அப்படிங்கிறதுல வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணி நீட்டாக ரன் ஸ்கோர்ஸ் அப்படிங்கிறதையும் வந்து எடுத்துருக்கிறாங்க. அதுவும் வந்துட்டு விராட் கோலியோட பவுலிங் தான் அதில் ஹைலைட்டே. ரோஹித் சர்மா வந்துட்டு அந்த இடத்துல வந்து பவுலிங் கொடுக்க ஹர்திக் பாண்டியா போய் விராட் கோலி கட்டிப்பிடிச்ச ஒரு விக்கெட் எடுத்ததுக்கப்புறம் தூக்குனதெல்லாம் செம மாசம் இருந்துச்சு. அந்த வீடியோவை பார்க்குறதுக்கே ரொம்ப வந்து என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்தது. ஸோ அதோட ஸ்னாப்ஷாட்ஸ் தான் இப்போ வந்துட்டு ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ வீடியோஸ் வந்துட்டு அஃபீஷியலாக இந்தியன் கிரிக்கெட் டீம் அப்படிங்கிற நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜில் வரும். ஸோ அதை நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணலாம்.